நாம் அன்றாடம் பயன்படுத்தும் சில பொருட்களில் தேங்காய் மிக முக்கியம் அது ஆன்மீகமாகட்டும் சமையலாகட்டும் இரண்டிலும் மிக முக்கிய பங்கு வகிப்பது தேங்காய் தேங்காயில் அதிக கொழுப்பு உள்ளது அது உடலுக்கு கேடு விளைவிக்கும் வாரடைப்பை ஏற்படுத்தும் இதனால் தேங்காய் மற்றும் அதை சார்ந்த உணவுகளை சாப்பிடக்கூடாது என்று சிலர் கூற கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் அது உண்மையல்ல தேங்காயில் பல நன்மைகள் அதிகம் உள்ளன அந்த வகையில் இன்று நாம் தேங்காய் பாலைப் பற்றியும் அந்த பாலில் உள்ள சத்துக்களை பற்றியும் பார்க்க போகிறோம் தேங்காய் பாலில் விட்டமின் சி விட்டமின் ஏ தயாமின் யாசின் தாது உப்புக்களான கால்சியம் காப்பர் இரும்புச்சத்து மெக்னீசியம் பாஸ்பரஸ் செலீனியம் துத்தநாகம் பொட்டாசியம் மற்றும் கார்போஹைட்ரேட் நார்ச்சத்து நிறைவுற கொழுப்புகள் இயற்கை சர்க்கரை போன்ற அனைத்து சத்துக்களும் உள்ளது ஒரு கெட்டியான ஓட்டுக்குள் அடைபட்டிருக்கும் அமுதம் தேங்காய் என்று சொல்லலாம் இத்தனை சத்துக்கள் நிறைந்துள்ள தேங்காய் பாலில் எந்தெந்த நோய்களை குணப்படுத்த முடியும் என்று பார்ப்போம் உடல் எடையை குறைக்க வேண்டும் என்பவர் உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் கிடைக்க வேண்டுமானால் அதற்கு தேங்காய்பால் ஒரு சரியான தீர்வு அதாவது தேங்காய்பால் விரைவிலேயே பசியே அடங்கச் செய்யும் அதனால் அதிக அளவு உணவு சாப்பிடுவதை குறைக்கும் உடல் எடை அதிகரிப்பதையும் தடுக்கலாம் குறைந்த அளவு செலீனியம் இருப்பவர்களுக்கு முடக்குவாதம் ஏற்பட அதிகமான வாய்ப்பு உள்ளது இத்தகைய செலீனியம் பாலில் அதிகம் உள்ளது எனவே கீழ்வாதம் இருப்பவர்கள் இதனை சாப்பிட்டால் நல்ல நிவாரணம் கிடைக்கும் அதே போன்று உள்ள அதிக பொட்டாசியம் இரத்த கொழுப்பின் அளவை குறைக்க உதவும் இரத்த சோகை போதுமான இரும்புச்சத்து உடலில் இல்லாமல் இருப்பதால் பலருக்கு இரும்புச்சத்து குறைபாடு ஏற்பட்டு உடலில் கீமோகுளோபின் எண்ணிக்கை குறையும் இதனால் இரத்த அணுக்களில் போதுமான அளவு ஆக்சிஜன் கிடைக்காமல் இரத்த சோகையை உண்டாக்கும் ஒரு கப் தேங்காய் பால் உடலுக்கு தேவைப்படும் இரும்பு சத்தில் இருபத்தி ஐந்து சதவீதம் கிடைத்துவிடும் எனவே சிறியவர்கள் முதல் நடுத்தர வயது உடையவர்கள் என அனைவரும் ஒரு கப் தேங்காய் பால் அருந்துவதால் இரும்புச் சத்து கிடைக்கும் இரத்த சோகை நோய் நீங்கும் எலும்புகள் வலிமையாக இருப்பதற்கு கால்சியம் சத்து மிக அவசியம் அதே போன்று பாஸ்பரஸ் சத்தும் எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு முக்கியம் அதாவது பாஸ்பரஸ் உடலில் இருக்கும் அனைத்து எலும்பு தேய்மானத்தையும் தடுக்கிறது தேங்காய் பாலில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் உள்ளதால் தேங்காய் பால் அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் எலும்புருக்கி நோய் போன்றவை ஏற்படாமல் தடுக்கின்றன அதே போன்று இதிலுள்ள செலீனியம் ஆத்திரைசடு நோயை குணப்படுத்தும் என்றும் ஆய்வுகள் கூறுகின்றன மேலும் தேங்காய் பால் அடிக்கடி சாப்பிட்டு வருவதால் சருமத்தில் ஏற்படும் சுருக்கங்கள் நீங்கி தோலின் பளபளப்பு தன்மை அதிகரிக்கும் தோளின் நிறத்தை கூட்டி இளமைத் தோற்றத்தை தக்க வைக்கிறது பொதுவாக கேரள மக்கள் சரும பொலிவுடன் இருப்பதற்கு காரணம் அவர்கள் தினமும் தேங்காய் பால் அல்லது தேங்காயுடன் தொடர்புடைய உணவுகளை தொடர்ந்து சாப்பிடுவதால் தான் இதில் உள்ள மெக்னீசியம் தசைப்பிடிப்பு மனப்பதற்றம் மற்றும் மன அழுத்தம் இவற்றை குறைத்து நரம்புகளை அமைதிப்படுத்தி ஒரு கப் தேங்காய் பாலில் எண்பத்தி ஒன்பது மில்லிகிராம் மெக்னீசியம் உள்ளது இதில் குறிப்பிடத்தக்க அம்சம் தேங்காய் பாலில் உள்ள நிறைவுற்ற கொழுப்புகள் ஐம்பது சதவீதம் லாரி அமிலம் உள்ளது இது உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை குறைத்து நல்ல கொழுப்பின் அளவை அதிகரிக்கிறது எனவே தேங்காய் பாலை உணவில் சேர்த்து கொள்ளும் பொழுது கெட்ட கொழுப்பின் அளவு குறைந்து நல்ல கொழுப்பின் அளவு அதிகரிப்பதாக ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன மேலும் இதில் விட்டமின் சி நிறைந்திருப்பதால் உடலின் நோய் எதிர்ப்பு அமைப்பை வலுப்படுத்தும் முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தி தேங்காயில் மட்டும்தான் அதிகமாக இருக்கிறது இது நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிப்பதுடன் இரத்த கொழுப்பை குறைப்பதற்கும் உதவுகிறது தேங்காயை தவிர இந்த சக்தி இயற்கையாகவே கிடைக்கும் இன்னொரு இடம் தாய்ப்பால் மட்டுமே இந்த உலகில் தாய்ப்பாலுக்கு அடுத்து நிகரான ஒரு பொருள் என்றால் தேங்காய்ப்பால் மட்டும்தான் தசைப்பிடிப்பு அல்லது தசைவலி ஏற்படுகிறதோ அப்பொழுது உணவில் தேங்காய்ப்பாலை சேர்த்து கொண்டால் நல்ல பலனை உணர முடியும் என தேங்காய் பாலில் மெக்னீசியம் இருக்கு அதனால் தசைவழிக்கு ஒரு சிறந்த நிவாரணி மெக்னீசியம் ஒவ்வொரு நரம்பு அணுக்களுக்கும் வழி தடுப்பானாக செயல்படுகிறது இந்த மெக்னீசியம் உடலில் உள்ள நரம்புகளை ஊக்குவிக்கும் இந்த நரம்பு அணுக்கள் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பித்து விடும் வயிற்றுப்புண் ஆற தேங்காய் போன்ற மருந்து வேறெதுவும் இல்லை எனவே வயிற்றுப்புண் உள்ளவர்கள் தேங்காய்பால் சாப்பிட்டு வந்தால் விரைவில் புண்ணு ஆறிவிடும் மேலும் எந்தவித கோளாறையும் சரி செய்யும் உடல் சூட்டை தணிக்கும் பொதுவாக எதையுமே அளவாக பயன்படுத்தினால் எந்த பிரச்சனையும் வராது பொதுவாக பசுவின் பால் ஒத்துக்கொள்ளாதவர்கள் கூட தேங்காய் பால் சாப்பிடலாம் தேங்காய் பால் வெறும் வயிற்றில் மட்டும் எந்த நேரத்தில் குடித்தால் உடலுக்கு நல்லது எனவே இவ்வளவு நன்மைகள் கொண்ட தேங்காய் பாலை நீங்களும் சாப்பிட்டு பயன்பெறலாம் என்ன நேயர்களே இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நமது சிவமணி மூவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்த மறக்காதீர்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடுகின்ற புத்தம் புதிய வீடியோ உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் இதுவரை எமது சிவமணி மூவி சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு தரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை கொள்கிறோம் எங்களது யூடியூப் சேனலைப் போலவே டபிள்யூ டபிள்யூ டாட் சிவமணி மூவிஸ் டாட் காம் என்ற வெப்சைட்டிலும் சென்று பார்த்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம் நன்றி வணக்கம்